வணக்கம் நண்பர்களே, நான் உமாவன் குமார், செல்லம் எஜுகேஷன்லேருந்து. இது என்விரான்மெண்ட் பார்ட் ஃபைவ். இது பிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸுக்காக நம்ம எஸ்ஏ ரேட்டிங்க்கும் சேர்த்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸாக நான் கொடுக்க போகிறேன். இதை குரூப் ஒன் மற்றும் குரூப் டூ மற்றும் யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு மெயின்ஸுக்கும் தேவைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அமைச்சிருக்கேன். இன்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா, என்னென்ன பேப்பரில் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா, தி காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ். இது ஆக்சுவலாக 2018 நித்தி ஆயோக்கால் தொடங்கப்பட்ட ஒரு விஷயம். அதாவது இவங்க வேலை, இந்த கான்செப்டோட வேலைன்னா, இது எந்தெந்த பேப்பரில், பேப்பர் டூவில் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், அடுத்தது கவர்மெண்ட் பாலிசிஸ் இன்ட்ரவென்ஸ். ஸோ இது ஜிஎஸ் பேப்பர் டூவில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பேப்பர். கேள்விகள் எப்படி கேட்கலான்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இது எப்படி ஹேண்டில் பண்ணிச்சு, இது எப்படி வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் அமையலாம். இப்போ கிளாஸ்க்கு போகலாம். நித்தி ஆயோக் தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணுது. முதல் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 2018 ரிலீஸ் பண்ணிச்சு. அப்போ இதோட வேலை என்ன அப்படின்னா, குடிநீர், நல்ல சுத்தமான குடிநீர் எந்தெந்த கவர்மெண்ட், எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சரியான விதத்தில் அந்த மக்களுக்கு சென்றடையுது அப்படிங்கிற ஒரு விடயத்தை கொடுத்துருக்கு. இப்போ நான் ஹிமாலயன் ஸ்டேட் எடுத்துக்குவோம். நான் ஹிமாலயன் ஸ்டேட்னா, ஹிமாலயன் ஸ்டேட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கங்காலேருந்து நிறைய தண்ணி வரும், யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் வாட்டர் ஷார்ட்டேஜ் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை நம்ம எடுத்துக்கும் போது, முதல்ல குஜராத் இருக்குது, நல்லா நம்ம மக்களுக்கு தேவையான சுத்தமான தண்ணி கொடுத்துருக்கு. அடுத்து ஆந்திர பிரதேஷ், மூணாவது மத்திய பிரதேஷ். இந்த மூன்று ஸ்டேட்டு வந்து இந்த வருடம் 2019 குடிநீர் பராமரிப்பில் முதல் மூன்று இடங்களை பிடிச்சிருக்கு. எதுனா, வாட்டர் மேனேஜ்மெண்ட்ஸ் இண்டெக்ஸ். இதோட பேக்ரவுண்ட் பார்க்கலாம். இதுக்காக அப்படின்னா, அப்ராக்சிமேட்டாக 820 மில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க. தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஸோ இந்த சவால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா, இந்த 12 ஆற்றுப்படுக்கைகளில் வசிப்பவர்கள் கூட அவங்களுக்கு 1000 மீட்டர் கியூபிக்கும் குறைவான அல்லது குறைந்த அளவே வாட்டர் வந்து அவங்களுக்கு வந்து சேருது. இதை எப்படி சார் உங்களால் இது பண்ண முடியும்னா, இதுக்கு வந்து ஃபால்கன் மார்க் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுப்பாங்க. இந்த இண்டெக்ஸ் படி, ஒரு தனி மனிதனுக்கு, ஒரு ஜனநாயக நாட்டில் உள்ள ஒரு மனிதனுக்கு, கண்டிப்பாக குடிக்கிறதுக்கு தண்ணி எப்படி கொடுக்கணும், எந்தளவுக்கு தூய்மையான தண்ணி கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விடயத்தை இந்த ஃபால்கன் மார்க் இண்டெக்ஸ் தான் முடிவு பண்ணுது. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வாட்டர் ஸ்கேர்சிட்டியை மெஷர் பண்ணுற ஒரு மெஷர்மெண்ட்னே சொல்லலாம். இப்போ சொல்லியிருக்காங்க, 82% பைப் வாட்டர் சப்ளை கிடையாது இந்தியாவில். 163 மில்லியன் பீப்புள்ஸ்க்கு வந்து கிளீன் வாட்டரே தரதில்லை. நோ கிளீன் வாட்டர் நம்ம இந்தியாவில். இது 2030 கண்டிப்பாக இந்த விஷயத்த எல்லாத்தையும், எல்லாத்துக்கும் சுத்தமான தண்ணி கொடுத்து கட்டமைக்கணுன்னா, நம்மக்கிட்ட 1000 கோடி வேணும். 2,00,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணாதான் இந்த மாதிரி அனைவருக்கும் சுத்தமான நீரை கொடுக்க முடியும். இப்போ கரண்ட் 2008 எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக வாட்டர் சப்ளை பார்த்திங்கன்னா 650, டிமாண்ட் 634 இருக்குது. அதே 2030 தேவை 101% அதிகமாகும். அப்போ வாட்டர் சப்ளையை காட்டிலும் அவங்க டிமாண்ட் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதாவது வாட்டர் சப்ளை, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு நம்ம வாட்டர் சப்ளை பண்ணால் 744 தான் கொடுக்க முடியும். பட் டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, 1498, கிட்டத்தட்ட 1500 இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். இம்ப்ரூவ் பண்ண 2,00,000 கோடி ரூபா பக்கம் வேணும். நித்தி ஆயோக் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் 2018 ரிலீஸ் பண்ணிச்சு. அது கோஆப்ரேட்டிவ் அண்டு காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அமாங் த ஸ்டேட். அதாவது இதுவும் ஒரு முக்கியமாக கருவி அமைஞ்சிருக்கு. இது என்ன செய்யுதுன்னா, மாநிலங்களுக்கிடையில் கூட்டுறவும் போட்டி சார்ந்த கூட்டாட்சியும் என்ற உணர்வை உள்வாங்கி ஒரு கருவியாக நித்தி ஆயோக் முதன் முதலாக தொடங்கப்பட்டுருது. இதை எப்படி சார் தொடங்கினாங்க அப்படிங்கிறது, அதோட கான்செப்டே என்னென்னா, வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி அந்த ஸ்டேட் குடிமகளுக்கு, மக்களுக்கு வந்து போய் சேருது, எந்தளவுக்கு சுத்தமான தண்ணியை கொடுக்க முடியுது. இது என்னென்னா, ஒப்பீட்டளவு தான்.
அதாவது இது இப்படி கொடுத்துருக்கு அப்படி கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியாது. ஏங்கிற ஸ்டேட் எவ்வளோ கொடுத்துருக்கு பீங்கிற ஸ்டேட் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு அதை ஒப்பிட்டு தான் அவர் தண்ணீர் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா யாருக்கும் சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி தெரியாது. ஸோ ஒப்பிட்டு அளவில், அதாவது இப்போ 100 கோடி மக்கள் இருக்காங்கன்னா தோராயமாக ஒரு ஆளுக்கு 1 லிட்டர் 1 லட்சம் வாட்டர் 1 லட்சம் லிட்டர் தண்ணி அப்படின்னு கால்குலேட் பண்ணி இவ்வளோ தண்ணி சப்ளை பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி தண்ணியை சப்ளை பண்ணுறீங்க, எப்படி சப்ளை பண்ணணும், எந்த மாதிரியான வழிகாட்டுதல்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக் வந்து கொடுக்குது. அதுக்கு மொத்தம் 9 கம்ப்ரசஸ் தீம், அதாவது அந்த இண்டெக்ஸை மொத்தம் 9 வகையான தீம்ஸ் கருத்துருக்களை பெற்றிருக்கு. இந்த 9 தீமை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரீஸ்டோரேஷன் அண்டு வாட்டர் பாடிஸ். ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம வறண்டு போன இப்போ ஆக்குப்பை பண்ணப்பட்ட குளங்கள் ஏரிகளை தூர்வாடுறது, அதை வந்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வாட்டர் வர வழியை தடுத்து ஏதாவது வீடுகள் கட்டியிருந்தாங்கன்னா அதையெல்லாம் சுத்தம் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல அந்த வாட்டர் பாடியை ஃபில் பண்ணால் நிலத்தடி நீர் மட்டும் அதிகமாகும். ஸோ அது முடித்த பிறகு வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா அதிக வெயிட்ஸ் கொடுக்கறது எதுக்கு, கிரவுண்ட் வாட்டருக்கு. அடுத்தது வந்து விவசாயம் பண்ணுறப்ப அதிகப்படியான வாட்டரை பயன்படுத்தாமல் என்ன செய்ய போகிறோன்னா இரிகேஷன்னா சொட்டு நீர் பாசனம் இந்த மாதிரி விடயங்கள்லாம் பயன்படுத்துறது. அடுத்தது வாட்டர் ஷேட் மே டெவலப்மெண்ட், சப்ளை சைட் மேனேஜ்மெண்ட்னா இப்போ வாட்டரை எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணணும், குடி தண்ணீர் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணணும், அது எப்படி வந்து சப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்ட்டிபேட்டரி இரிகேஷன் ப்ராக்டிஸ், அடுத்தது சஸ்டெயினபிள் ஆன்ஃபார்ம் வாட்டர் யூஸ் ப்ராக்டிஸ், டிமாண்ட் சைட் மேனேஜ்மெண்ட். நம்ம இப்போ பெரிய ப்ராப்ளமே இந்த டிமாண்ட் சைட் மேனேஜ்மெண்ட் தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்து ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர், ரூரல் ஏரியாவுக்கு வாட்டர் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது. அர்பன் வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன், இப்போ ரூரலில் வாட்டர் சப்ளைனா அது காடு இருக்கும் வயல்கள் இருக்கும், அதில் வந்து அந்த சானிடேஷன் அப்படிங்கிற விஷயத்த பெருசாக எடுத்துக்க முடியாது, ஏன்னா கலக்காது. பட் அர்பன் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக என்ன நடக்கும், உங்களுக்கு அந்த குடித்தண்ணீரில் அந்த கழிவு நீர்கள்லாம் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அர்பன் வாட்டர் சப்ளையில் வந்து சானிடேஷன் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை கொடுக்குறோம். ஸோ இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதான் இங்கே இம்பார்ட்டன்ட். அடுத்து இதோட பாலிசிஸ் மொத்தம் 100% வெயிட்டேஜில் ஒவ்வொன்றுக்கும் எத்தனை பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீ ஃபைண்டிங், இதோட கீ ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். குஜராத் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க் 1 2017-18 அது அப்படியே இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக 2016-17 பேஸ் பண்ணி 2017-18 கொடுத்துருக்காங்க. இது ரேங்க் 1 பார்த்தீங்கன்னா குஜராத் இருக்குது, அடுத்து ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேசம், கோவா, கர்நாடகா அண்டு தமிழ்நாடு. தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸில் இருக்கு, 1, 2, 3, 4, 5 பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் அண்டு ஹிமாலயன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசின் ரேங்க்டு ஃபஸ்ட்டு. ஏன்னா இது ஹிமாலயன் நான் ஹிமாலயன் பீரியட், இதெல்லாம் நான் ஹிமாலயன் ஏரியா ரீஜன். இதை ஹிமாலயன் ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து வாட்டர் சானிடேஷன் வாட்டரை கொடுக்கறதுல ரேங்க் 1 இருக்குது. அதுக்கப்புறம் உத்தரகாண்டும் திரிபுராவும் அஸ்ஸாம் இருக்குது, சரிங்களா. அடுத்தது இந்த வருஷம் தான் முதன் முறையாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா யூனியன் பிரதேசங்களோட லிஸ்ட்டையும் எடுத்திருக்காங்க. அதன்படி 80% மாநிலங்கள் கடந்த 3 ஆண்டுகளோட அதனுடைய நீர் தேவைகளை அதிகமாக சப்ளை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வந்து யூனைடெட் டெரிட்டரியில் வந்து டேட்டா சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி பாண்டிச்சேரி வந்து டிக்ளேர்ட் ஆஸ் அ டாப் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாப் பர்ஃபார்மர்னு என்ன அர்த்தம், இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள்லேயே நல்ல குடித்தண்ணீர் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணதில் யார் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, இந்த புதுச்சேரி வாங்கியிருக்காங்க. ஆனால் 80% ஆஃப் த ஸ்டேட் வந்து லாஸ்ட்டு 3 வருஷத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. என்னது வாட்டர் செட் மேனேஜ்மெண்ட்டில் வாட்டர் வந்து சப்ளை பண்ணுறதில் நல்ல இது என்ன சொல்கிறது இம்ப்ரூவ்மெண்ட், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபால்கன் மார்க் இண்டிகேட்டர் வந்து வாட்டர் ஸ்ட்ரெஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது என்ன சார் வாட்டர் ஸ்ட்ரெஸ் இண்டெக்ஸ், நிறைய பேருக்கு டவுட் வரலாம். இப்போ நம்ம நீரோட முக்கியத்துவத்தை அறியாமல் எந்த அளவுக்கு தப்பு பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத இப்போ மெஷர் பண்ணல, அவர் 1925 மெஷர் பண்ணியிருக்காரு. இவர் பண்ணது பார்த்தீங்கன்னா மாலிங் ஃபால்கன் மார்க் அப்படிங்கிறவர் தான் பண்ணியிருக்காரு.
இவர் என்ன செஞ்சாருன்னா, இவரோட ஒர்க்கே பார்த்தீங்க அப்படின்னா, லாங் ஸ்டாண்டிங் ஒர்க் வித் எக்ஸ்பர்ட்ஸ் ஆன் த சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் டு மீட் ஹியூமன் அண்ட் எக்கோசிஸ்டம் நீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரார். அதாவது ஒரு எக்கோசிஸ்டத்துக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படும், அந்த தேவை அந்த வாட்டர் அந்த எக்கோசிஸ்டத்தால் கொடுக்கப்படுற வாட்டர் எந்த அளவுக்கு மனிதர்கள் பயன்படுத்துகிறாங்க, அது எந்த அளவுக்கு மனிதர்களால் வேஸ்ட் பண்ணப்படுது, எந்த அளவுக்கு அந்த வாட்டரோட முக்கியத்துவத்தை அறிஞ்சு பயன்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு அரசாணம் அந்த சுத்தமான குடிநீர் வழங்குது அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஷன் கொடுக்குறாரு. ஆக்சுவலி இவர் வந்து ஹைட்ராலஜிஸ்ட் ப்ரொஃபஸர். ஃபால்கன் மார்க் இண்டிகேட்டரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, வாட்டர் ஸ்கேர்சிட்டியை மெஷர் பண்ணுறது தான். வாட் இஸ் மை வாட்டர் ஸ்கேர்சிட்டி? தண்ணீர் தட்டுப்பாடு. ஒரு வருடத்துக்கும் இன்னொரு வருடத்துக்கும் எந்த அளவுக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த பாப்புலேஷனை வச்சு எப்படி வந்து அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரியான நீர், அதாவது நீர்வள ஆதாரங்கள் அந்த நாட்டில் இருக்குதா, இல்லை இல்லைன்னா அந்த தண்ணியை கொடுக்கறதுக்கு என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட்டால் வழங்கப்பட்டிருக்கு, இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே ஒரு நோட் பண்ணுறாங்க. அந்த நோட் பண்ணி தான் அதன்படியே ஒரு இண்டெக்ஸ் ரெடி பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ஒவ்வொரு வருடத்துக்கும் இன்னொரு வருடத்தையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் வாட்டர் ரிசோர்ஸ் எவ்வளோ இருக்குது, பாப்புலேஷன் அந்த ரீஜனில் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, நீர் தட்டுப்பாடு எந்த அளவுக்கு அங்கே இருக்குது, எந்த அளவுக்கு அமௌண்ட் ஆஃப் ரினியூவபிள் ஃப்ரெஷ் வாட்டர் பான்ஸ், அதாவது ரினியூவபிள் ஃப்ரெஷ் வாட்டர் ரினியூவல் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீர் மழைநீர் ஆதாரங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த எல்லாத்தையும் வச்சு தான் இந்த வாட்டரை எப்படி ஒரு மனிதனுக்கு எவ்வளோ வாட்டர் ஒரு நாளைக்கு அவனுக்கு சப்ளை பண்ணப்படுது, அவன் எப்படி அதை பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ பிலோ 1700 வந்துச்சுன்னா வாட்டர் ஸ்ட்ரெஸ், அதாவது 100% கிடைக்க வேண்டிய இடத்துல 80% அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இது என்ன சொல்லலான்னா, ஓரளவுக்கு அதே பிலோ 1000 m³ ஒரு மனிதன் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்குது, வாட்டர் ஸ்கேர்சிட்டி தட்டுப்பாடு இருக்குது, நீர் தட்டுப்பாடு குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. ஆனால் பிலோ 500 m³ அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கு, கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவையான யாருக்குமே தேவையான நீர் குடிநீர் வந்து வள ஆதாரங்கள் அங்கே இல்லை, அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு நீர் அந்த வாட்டர் சப்ளை வந்து குடிநீர் சப்ளை இல்லைன்னு 100% சொல்லலாம். ஸோ இந்த வந்து ஃபால்கன் மார்க் இண்டிகேட்டர்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, இதுதான் சொன்னேன். என்ன சொல்லியிருக்கேன், முதல் பிளேஸில் குஜராத், இரண்டாவது பிளேஸில் ஆந்திர பிரதேஷ், மூணாவது பிளேஸில் மத்திய பிரதேஷ், நாலாவது பிளேஸ் கோவா, அஞ்சாவது பிளேஸ் கர்நாடகா, ஆறாவது பிளேஸ் என்ன இருக்குது உங்களுக்கு, இந்த தமிழ்நாடு இருக்குது. அது ஈஸ்டர்ன் ரீஜன், ஹிமாலயன் ஸ்டேட், இமாச்சல் பிரதேஷ் ஃபஸ்ட்டு, உத்தரகாண்ட் ரெண்டாவது, திரிபுரா மூணாவது, அஸ்ஸாம் நாலாவது, சிக்கிம் அஞ்சாவது. யூனியன் டெரிட்டரியில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி தான், ஏன்னா ரெண்டு யூனியன் டெரிட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் புதுச்சேரி பார்த்தீங்கன்னா தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஹை பர்ஃபார்மன்ஸ், அதிகப்படியான வாட்டரை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் இதில் மிகவும் மிகவும் முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. அதாவது இப்போ 2017, 2018, 2016, 2017, 2016 இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குஜராத் ஃபஸ்ட் பிளேஸ்லேயே தான் இருக்குது. ஆந்திர பிரதேஷ் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸில் திரும்ப செகண்ட் பிளேஸில் வந்துருச்சு. ஸோ கோவா வந்து 11th பிளேஸில் இருந்து இப்போ என்ன இருக்கு, 4th பிளேஸ்க்கு வந்திருக்கு. அதே கர்நாடகா, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் 7th பிளேஸ்லேருந்து 6th பிளேஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதாவது இப்போ கோவா பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் அதிகம், 7th பிளேஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்கு, 4th பிளேஸ்க்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கேரளா நோ சேஞ்ச், அப்படியே இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாடு சுற்றி இருக்கிற ஸ்டேட் என்னென்ன ஸ்டேட் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி நண்பர்களே, இன்றைய அந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் திரும்ப உங்களுக்கு தேவையான விஷயம் கொடுத்துட்டேன்னு நம்புகிறேன். இதுக்கு ஆக்சுவலாக இதோட கீ ஃபேக்டே பார்த்தீங்கன்னா என்னென்ன, புதுச்சேரி உள்ளே வந்தது, குஜராத் என்ன பண்ணியிருக்கு சேஞ்ச் ஆகாதது, ஃபால்கன் மார்க்கு, அப்புறம் 2017, 2018, 2017, 2017, 2016 சேஞ்சஸ்ஸு பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது
யூனியன் டெரிட்டரி ஹவு மெனி யூனியன் டெரிட்டரிஸ் இஸ் சப்மிட்டட் இன் ரிப்போர்ட் டூ ஒன்லி அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அடுத்து ஃபால்கன் மார்க் பற்றி பேசும் பொழுது 1000 below 1000 below 500 எக்ஸ்பீரியன்ஸ்னால் எக்ஸ்பீரியன்ஸிங் இது அப்சல்யூட் இது அப்படின்னு என்ன அர்த்தம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் கண்டிப்பாக அவங்க அந்த நீர் தேவை நீர் வந்து கஷ்டத்தை கொஞ்சம் அனுபவிச்சிட்ருக்காங்க ஒரு 60-70% பீப்புள்ஸுக்கு தண்ணி கிடைக்காம தான் அலோலப்பட்டுருக்காங்கன்னு அர்த்தம் அப்சல்யூட்னால் அங்கே யாருக்கும் தண்ணி கிடைக்காமையே இருக்குது சரியான தண்ணி வந்து அங்கே வந்து சேரலை அப்படிங்கிறது ஸோ நன்றி நண்பர்களே இது நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்தடுத்த கிளாஸ்க்கு அடுத்தடுத்த விஷயமாக போய் பார்க்கலாம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்